ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய பத்திரிகையாளர் பிரியம்வதா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரியம்வதா மேடம். வணக்கம் மாதேஷ். மேடம், மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்னு கடந்த காலங்கள்ல அவங்க உயிரோடு இருந்த சமயத்துல நம்ம நிறைய பேசியிருக்கோம் இதை பற்றி விவாதங்கள். அவங்க மறைந்த பிறகு அவங்களுடைய சொத்துக்கு யார் அவங்க வந்து யார் வந்து அவங்க அதற்கான பொறுப்பு, அதை நிர்வகிக்க போறது யாரு அப்படின்னு ஒரு வழக்கு நிலுவையிலே இருந்தது. நேற்றைக்கு அந்த வழக்கின் தீர்ப்பு வந்திருக்கு மேடம். ஜெயலலிதா மறைந்த பிறகு அந்த சொத்தை யார் நிர்வகிக்க போறாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க தங்கிட்டு இருந்த வேதா இல்லத்தை வந்து ஒரு நினைவு இல்லமா மாத்தலாம்னு அரசு முடிவு எடுத்திருந்தாங்க. ஆனா நேத்துக்கு நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. தீபா தீபக், அதாவது ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் இருவரும் இப்ப வந்திருக்காங்க. அதே போல அந்த வேதா இல்லத்தின் ஒரு பகுதியை முதல்வர் அலுவலகமா மாத்திக்க சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த அதிரடி தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? மாதேஷ், நம்ம இதுக்கு வந்து முதல்ல இந்த கேஸுடைய நுணுக்கங்களை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு, இது தீர்ப்பா இல்ல என்ன, என்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். 2016 செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் இருந்தது, நிறைய குழப்பங்கள் இருந்தது, யாரு வாரிசு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அந்த சமயத்துலதான் 2018 வந்து ரெண்டு அஇஅதிமுக தொண்டர்கள்னு கூட சொல்லலாம், ரொம்ப பெரிய பதவியில இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது, புகழேந்தி மற்றும் ஜானகிராமன் வந்து போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போடுறாங்க. நாங்க கணக்கெடுத்தது பிரகாரம் ஜெயலலிதா அவர்களின் சொத்து 1000 கோடி கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்க 2016 அந்த எலெக்ஷன் தேர்தல் சமயத்துல வந்து அவங்களோட அஃபிடவிட்ல வந்து கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட தான் அவங்க காமிச்சிருந்தாங்க. ஆனா இத வந்து இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல 1000 கோடி கிட்ட இருக்கும், அதனால வந்து இத பாதுகாக்கிறதுக்கு எங்களை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸா போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தாக்கல் செய்யறாங்க. அந்த கேஸ வந்து முதல்ல ஒரு சிங்கிள் ஜட்ஜ் கிட்ட போடுறாங்க, அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு, அதெல்லாம் கிடையாது நீங்க யாரு வந்து போடுறதுக்குன்னு. அடுத்து 2018 கிட்ட வரும்போது திரும்ப அவங்க பெஞ்சுக்கு போறாங்க. அப்பதான் வந்து முன்னாடி இந்த கேஸ் போகுது. அப்ப அந்த சட்டரசர்கள் என்ன பண்றாங்க, நீங்க வந்து இதுல வந்து முக்கியமா வந்து தீபா தீபக் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ரத்த சொந்தங்கள், முதலமைச்சருக்கு உயிரோட இருக்கக்கூடிய ரத்த சொந்தங்கள்னு பார்த்தா இங்க ரெண்டு பேரும் தான். அதனால இவங்களை வந்து நான் சுவமோட்டோவா இந்த நீதிமன்றம் வந்து அவங்களை இதுல ஒரு இதுவா மனுதாரரா சேர்த்துக்குது அப்படிங்கிற மாதிரி உயர் நீதிமன்றம் சொல்லுது. அதுக்கு இதுக்கு நடுவுலயே இந்த இந்த சமயத்துக்கு நடுவுலயே தீபக் அவர்களும் வந்து கோர்ட் படியை மிதிக்கிறாரு. அவரும் வந்து எங்களை வந்து என்னையும் தீபாவையும் வந்து போயஸ் கார்டனில் வேதா நிலையத்துக்குள்ள எங்களை அனுமதிக்கணும், எங்க ரெண்டு பேரையும் உள்ள விடணும், நாங்க தான் வந்து அங்க இருக்கிற அந்த சொத்துக்களை வந்து பராமரிக்க கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு தர அப்படின்னு சொல்லிட்டு தீபக் போட்டிருக்காரு. கடைசியா என்ன பண்ண கோர்ட் இந்த கேள்வி வந்து பண்ணிடுறாங்க. அதற்கான தீர்ப்பு தான் வந்து நம்ம நேத்தி வந்திருக்கு. நேத்தில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒண்ணு தெளிவா சொல்லிட்டாங்க, தீபாவும் தீபக்கும் தான் வந்து சட்ட ரீதியாக முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்களின் வாரிசுகள். ஏன்னா இதற்கான உயில் எதுவும் கிடைக்கல, இன்னும் ஜெயலலிதா அவர்களின் உயில் சொல்லி இவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டது, யாரும் இது வரைக்கும் அதை சமர்ப்பிக்கவில்லை, காட்டவில்லை. அதனால் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து சட்ட ரீதியான வாரிசுகள் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அரசாங்கத்திடம் நீங்க அதை வந்து மெமோரியலா கட்டணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. மெமோரியலா கட்டணும், நினைவு நினைவிடம் பணம் செலவாகும், ஏன்னா இவங்க வாரிசுகள்னு சொல்ல இவங்களுக்கு ஒரு பணம் செட்டில்மெண்ட் தரணும் இல்லையா, அந்த இடத்துக்கான வேல்யூ போட்டு அதெல்லாம் தரணும். இதெல்லாம் நீங்க ஏன் செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, மக்களுக்கு தண்ணி இல்ல, வேலை வாய்ப்புகள் இல்லை, சாப்பாடுக்கே பிரச்சனைகள் இருக்கிற சமயத்துல அந்த பணத்தை நீங்க நல்ல முறையா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், மெமோரியல் கட்டுறதை தவிர்த்து நீங்க வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாமே. நீங்க ஏன் அதை சிஎம் ஆபீஸா ஒரு பகுதியை வச்சுட்டு இன்னொரு பகுதியை வந்து நீங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணிடலாம், ட்ரஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதுல தீபாவையும் தீபக்கையும் அதை நடத்த எடுத்து நடத்த சொல்லுங்க. நீங்க பேசிட்டு அவங்க கூட இத அவங்களையும் கூட எடுத்துட்டு செல்லணும் இதுல அப்படிங்கிற ஒரு சஜஷனை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அரசாங்கத்திடம் வைக்குது. இப்போ இது வந்து ஒரு இது ஒரு துவக்கம் தான், என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து முடிவே கிடையாது, இது வந்து துவக்கம். ஏன்னா இதுல நிறைய பேர் இன்வால்வா இருக்காங்க, நிறைய பிளேயர்ஸ் இன்வால்வா இருக்காங்க. இன்னும் சசிகலா வந்து டிசம்பர்ல வந்து வரப்போகிறாங்க இல்லையா, இந்த டிசம்பர்ல அவங்க விடுதலையாய் வந்துருவாங்க. அவங்க திடீர்னு வந்து என் கையில ஒரு உயில் இருக்கு, என் பேர்லதான் எழுதி வச்சிருக்காங்க சொன்னா என்ன ஆகும்,
இல்ல வந்து வேற யாராவது வந்து இல்ல உயில் ஏன் பேர்ல இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதிமுகவே என்ன சொல்லலாம், அதிமுக தான் வந்து இப்ப எப்படி இருந்தாலும் அந்த கேஸ் இருக்கு இல்லையா, செல்வி ஜெயலலிதா அவர் மேல இருந்த கேஸ்ல 100 கோடி ரூபாய் ஃபைன் விதிச்சிருந்தாங்க. அவங்க இருந்துட்டதுனால அதை அப்படியே அபெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன ஆகும், யாரு வந்து உயில் யாரு வந்து வாரிசு அப்படின்னு நிரூபணம் ஆகுதோ அவங்க 100 கோடி ரூபாய் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம், அதிமுக கூட ஏற்படலாம். இந்த மாதிரி பல சட்ட சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா அதிமுக என்ன சொல்லலாம்னா, நாங்க தான் வந்து எங்களுடைய தலைவி இவங்க, எங்களோட கட்சியை சார்ந்தவங்க இவங்க, எங்க கட்சியை வழி நடத்திட்டு இருந்தாங்க. கட்சி சார்பில் நாங்க வந்து முன்னாள் முதலமைச்சருக்கு வந்து நிறைய கடன்கள் கொடுத்துருக்கோம், அதை வந்து இதுல ஈடுகட்டிக்கலாம் இப்படி சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பாசிபிலிட்டின்னு நான் சொல்ல வரேன். சோ இது துவக்கம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மேடம், இந்த வழக்கின் தீர்ப்பு இது இறுதி அல்லன்னு நீங்க சொல்றீங்க. இதுல சசிகலாவோட ரோல் கூட உள்ள வரலான்றீங்க, ஏடிஎம்கேவே ஏதேனும் ரோல் எடுக்கலான்றீங்க. ஆனா இதுல தீபா ஜெயக்குமார் அதே போல தீபக் இவங்க ரெண்டு பேரும் இப்ப வந்து இதுல வந்து ஒரு அவங்களுக்கான சொத்துக்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவங்க தொடர்ந்து இருக்க முடியுமா, இல்ல இது வந்து வேற மாதிரி ஒரு தீர்ப்பு கூட மாறுமா? என்னதான் மாறினாலும் நிச்சயமாக ஏதாவது ஒரு விதமான காம்பன்சேஷன் தீபாக்கும் தீபக்கும் கொடுக்காம இருக்கவே முடியாது. அது வந்து அவங்க மட்டும்தான் ரத்த சொந்தங்கள். ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருக்கும்போது என்ன நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சமயத்துல வந்து தீபா அவர்களையே வந்து உள்ளேயே விடல அவங்க. பல வருடங்களாக ஜெயலலிதா வந்து அவங்களை உள்ள கூட விடல. தீபா அவருடைய கல்யாணத்தை கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்க. இந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் வருவாங்க கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்க, தாலி கட்டுற வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க. ஆனா வரவே இல்லை ஜெயலலிதா அவர்கள். அந்த சமயத்துல வந்து முழுக்க முழுக்க சசிகலா அவர்கள் குடும்பம் தான் போயஸ் கார்டன்ல இருந்தாங்க. அதுலயும் பல இது இருக்கு. இப்ப நட்ராஜன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு விதமா தீபக் அவருடைய கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தாரு பல வருடங்களா. அதனால அப்ப தீபக் கொண்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் நீங்க ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுடைய இறுதி சடங்களை வந்து தீபக் பண்றாரு. அந்த சமயம் வரைக்கும் ஊடகங்களுக்கோ நம்ம யாருக்குமே யாரு தீபக் என்னன்னே எதுவுமே சரியா தெரியாது. யார் இவர் பண்ணிட்டு இருக்காருப்பா இந்த இறுதி சடங்குன்னு பாக்குறோம் இல்லையா நம்ம. அப்பதான் தீபக், ஏன்னா அவரை வந்து கண்ட்ரோல் ஃபுல்லா க்ரூம் பண்ணி அவரை ஃபுல்லா இவ்வளவு வருடங்கள் வச்சுட்டு இருந்தது வந்து நட்ராஜன் அவர்கள். அவர் இருக்கிற வரைக்கும் தீபக் வந்து எந்த பெரிய பிரச்சனையும் வந்து சசிகலா குடும்பத்துக்கு கொடுக்கல. ஆனா தீபா எப்பவுமே வந்து ஒரு ஒரு விதமான பிரச்சனைக்குரிய ஒரு பிரச்சனை கொடுத்துட்டேதான் இருந்தாங்க. நாங்கதான் உறவினர்கள், எங்களை உள்ள விடுங்க, நாங்க உள்ள போய் பாக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த ஒரு வருடம் காலம் கிட்ட ஜெயலலிதாவுக்கும் சசிகலா அவர்களுக்கும் சண்டை வந்து பிரிந்த சமயத்துல கூட தீபா உள்ள போகணுங்கிற ஒரு முயற்சி எல்லாம் நடந்துட்டு இருந்தது. இதுதான் அந்த டைனமிக்ஸ், அதான் நான் சொல்ல வரேன். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்போலோல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க இல்ல, அந்த காலகட்டங்கள்ல அம்மையார் ஜெயலலிதாவை நீங்க அந்த பீட் அந்த ஃபாலோ பண்ணியிருந்ததுனால உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது. ஆனா தீபான்ற ஒரு ரோலு ஜெயலலிதா அவங்க வந்து அப்போலோ மருத்துவமனையில சேர்த்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு வெளி உலக மக்களுக்கு ஜெயலலிதா போல ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு பர்சன் வராங்க அப்படின்னு அப்பதான் தெரிந்தது. ஆனா அதற்கு முன்னாடி இந்த நடவடிக்கைகள் எல்லாம் நடந்ததுன்னு நீங்க அது கண்கூடா சில விஷயங்களை முயற்சி செஞ்சாங்க தீபான்னு தெரியுமா மேடம்? ஆமா நிச்சயமாக எனக்கு தெரியும், ஏன்னா நான் அவங்களை பல முறை பேட்டி எடுத்திருக்கேன், பல முறை அவங்க கிட்ட பேசியிருக்கேன் நிறைய. இல்ல நான் இந்த அப்போலோ விஷயத்த வரேன். அப்ப அப்போலோ விஷயம் நான் பார்த்தது, நான் விட்னஸ் பண்ணது. நான் அந்த சமயத்துல ஒரு டிவி சேனல் நியூஸ் சேனல்ல இருந்தேன். நானு அப்போலோ வெளியில நாங்க நின்னுட்டு இருந்தோம். ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அந்த சமயத்துல யாரையுமே உள்ள விடல, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்தது. எல்லா அந்த சமயத்துல வந்து தீபா வெளியில உள்ள போகிறதுக்கு முயற்சி செய்யறாங்க, விடவே இல்லை. போலீஸ் விடவே இல்லை, யாருமே செக்யூரிட்டி கார்டு விடவே இல்லை. தீபாவும் மாதமும் நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல முதல்ல அவங்கள பேட்டி எடுத்தது நான். அந்த சமயத்துல என்ன மேடம் சொல்லுங்கன்னா, நான் வந்து தீபா அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஊடகங்களுக்கு தெரியும் தீபான்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி பத்திரிகைகள் ஆனா அவங்க பேசினது கிடையாது, பத்திரிகைகளிடம் பேசினதே கிடையாது. அது முன்னாடி வரைக்கும் என்கிட்டதான் முதல் முறையா அவருக்கு பேசுறாங்க. எனக்கு இந்த மாதிரி என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்க, நான் தான் வந்து ரத்த சொந்தம், எங்க அத்தைய நான் பார்க்க உள்ள போகணும்னு அவங்க என் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் அந்த பேட்டி எடுத்துட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் மத்த ஊடகங்கள் வந்தது. அதுக்கப்புறம் கூட ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு கூட முதல் முறையாக அவங்க பேட்டி தந்தது எனக்கு தான் பேட்டி கொடுத்தாங்க. அதனால அவங்களை ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அவங்களிடம் நான் பேட்டி எடுத்ததுனால. அவங்க அந்த சமயத்துல சொன்னது என்னன்னா, நான் பல வருடங்களா முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன், என்னை உள்ளேயே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. சசிகலா குடும்பத்தை அவங்க வந்து பழி சொன்னாங்க, இந்த மாதிரி என்னை உள்ளேயே அனுமதிக்கிறது இல்ல,
என்ன வந்து பக்கத்துல கூட விடுறது இல்ல அவங்க. அதனால எனக்கு வந்து இப்ப அவங்க கிரிட்டிக்கலா இருக்கிற சமயத்துல நான் ரத்த சொந்தம் நான் உள்ள போய்தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்கள உள்ளவே விடல, அவங்களோட இருந்ததுக்கு கூட அவங்கள வந்து ரொம்ப பக்கத்துல விடல. அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு, அந்த சமயத்துல கூட ஒரு சர்ச்சையாச்சு. சோ தீபா அவர்கள் வந்து பல வருடங்களா போராடிட்டு இருக்காரு. ஆனா தீபக்கை வந்து எப்பவுமே நடராஜன் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் வச்சிட்டு இருந்தாரு. அண்ட் தீபாக்கும் தீபக்குமே வந்து உறவு சரியா இல்ல அந்த சமயத்துல. தீபா ஒண்ணு சொல்லுவாங்க, தீபக் ஒண்ணு சொல்லுவாங்க. நான் ஏன்னா ரெண்டு பேரிடமே நான் பேட்டி எடுத்திருக்கேன், ரெண்டு பேரிடமே நான் பேசியிருக்கேன். அதனால வந்து ஒரு நிறைய அந்த குடும்பத்துக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் இருந்தது. அந்த வீட்லயே கூட பாத்தீங்கன்னா கீழ் வீட்டுல தீபா இருப்பாங்க, மேல் வீட்டுல தீபக் இருப்பாங்க. ஆனா ரெண்டு பேரும் அப்பப்ப பேசிக்க கூட மாட்டாங்க. ஆனா இந்த வழக்கம் மூலியமாக தான் இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்காங்க. ஏன்னா இப்ப வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன்னா நடராஜன் அவர்கள் இறந்த பிறகு தீபக் எப்படி இருந்தாலுமே வந்து அவருக்கு வந்து சசிகலா அவர்கள் மேல ஒரு பெரிய மரியாதை இருந்ததா எனக்கு என் கூட பேசும்போது அவர் சொன்னது கிடையாது. அவருக்கு எப்பவுமே நடராஜன் அவர்கள் மீதுதான் மரியாதை இருந்தது. அந்த ஒரு இதுனாலதான் போயஸ் கார்டன் உள்ள போயிட்டு வந்தாரு. அவங்க அத்தைய அப்பப்ப பாத்துட்டு வந்தாரு தவிர்த்து சசிகலா இல்ல டிடிவி தினகரன் அவங்க குடும்பம் மேல அவருக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதையோ இல்ல ஒரு அவங்க அவங்களால அவங்களே கட்டுப்படுத்த முடியல. சோ இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஸ்லோவா எல்லாம் மாறிடுச்சு. அக்காவும் தம்பியும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த 2018 வழக்குகள் வரும்போது நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க நிச்சயமா, இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாதான் வந்து இந்த கேஸ் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. நடுவுல தீபாவும் பல முயற்சிகள் எடுத்தாங்க இல்லையா அரசியலுக்கு வர்றதுக்கு, அப்புறம் அஇஅதிமுகவில் சேர்றதுக்கு, ஓபிஎஸ் அவர்கள் அந்த தர்ம யுத்தம் செஞ்ச போது அந்த அணியில சேர்வதற்கு, இப்படி பல முயற்சிகள் தீபா எடுத்தாங்க. அது எல்லாமே தோல்வி அடைஞ்சது. ஆனா தீபக் வந்து முதல் நாள்ல இருந்து ரொம்ப தெளிவா இருந்தாரு. கூட எனக்கு கொடுத்த பேட்டிகள்லாம் ரொம்ப தெளிவா சொன்னேன், அரசியல் வேண்டாம், எனக்கு அரசியல்ல இஷ்டம் கிடையாது அப்படிங்கறதுல அவர் தெளிவா இருந்தாரு. தீபா அந்த முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க இருந்தாங்க. அதுல தீபக்கோட உடன்பாடு இல்ல, அவங்க அரசியல்ல இறங்குது. இப்ப கடைசியா வந்து அவங்களுக்கும் அந்த அரசியல் முயற்சிகள் தோல்வி அடைஞ்ச பிறகு அண்ணன் அக்காவும் தம்பியும் வந்து இதுதான் ஒரு நல்ல காலகட்டம், ரெண்டு பேரும் சேர்ந்து இணைவதற்காக தான் இணைஞ்சுட்டாங்க. நிச்சயமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துதான் ஆகும், அப்படி இல்லாம முடியாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து, ஆனா இதெல்லாமே உயில் வர வரைக்கும், நாளைக்கு யாராவது என்கிட்ட உயில் இருக்கு, அந்த உயில் வந்து ஜெயலலிதா அவர்கள் கைப்பட எழுதியதுன்னு நிரூபணம் ஆயிருச்சுன்னா அந்த 1000 கோடி சொத்து வந்து அந்த உயில் இருக்கிறவங்களுக்கு தான் போயிரும். சோ அதனால அந்த அப்போ அந்த வேதா நிலையம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய அரசியலும் மறைஞ்சிருக்கு. மேடம் இதுல வந்து நேத்துக்கு நீதிமன்ற தீர்ப்புல தீபாவுக்கும் தீபக்குக்கும் செக்யூரிட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க நீதிமன்றம். அதே போல மேல்முறையீடுக்கு இது யார் கொண்டு போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு கேள்வியும் இருக்கு. இன்னொரு ஒரு துணை கேள்வி நான் சேர்த்துக்கிறேன். நேற்றுக்கு இதுல புகழேந்தி உள்ளிட்ட இன்னொரு மற்றொருவர் ஆஜராக வேண்டிய கட்டாயத்துக்கு யார் அதை வந்து நிர்வகிக்க போறாங்கன்னு வர்றது, புகழேந்தி இந்த ரோல்ல வந்ததுக்கான காரணம் எப்படி பாக்குறீங்க மேடம்? இல்ல இது எல்லாமே அரசியல் தான். முதல்ல வந்து நேற்று தீபாக்கும் தீபக்கும் ஏன்னா இவ்வளவு கோடி சொத்துக்களுக்கான ஒரு பெரிய ஒரு சட்ட சிக்கல் இருக்கக்கூடிய ஒரு கேஸ், அதுவும் வேதா நிலையம் போயஸ் கார்டன் ஜெயலலிதா அவர்களின் இல்லம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால இவங்களுக்கு செக்யூரிட்டி வேணும் அப்படிங்கறதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க வந்து அவங்களுக்கு அரசாங்கம் வந்து அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் சொத்துக்கள், ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்க ஓரளவுக்கான சொத்துக்கள், முக்கியமாக தீபக்கு எல்லாருக்குமே வந்து செட்டில்மெண்ட்னா இருக்கு, வீடுகள் அது இது அந்த மாதிரி இருக்கு. பணமா மாத்திருங்க, எல்லா பணத்து சொத்தையும் போட்டு அது எஃப்டில போட்டுடுங்க. அதனால அப்பனா அந்த செக்யூரிட்டிக்கு ஆகக்கூடிய செலவுகள் வந்து இவங்களே அந்த பணத்துல இருந்து கொடுக்கட்டும் அப்படிங்கறது ஒண்ணு சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்றம். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ரஸ்ட ஃபார்ம் பண்ணலாம், வேதா நிலத்திலே ஒரு பகுதி ட்ரஸ்டா மாத்திட்டு அந்த சொத்துக்களை எல்லாத்தையும் ஒரு ட்ரஸ்டா மாத்தி ஏன் உதவி செய்யக்கூடாது. அதுக்கு வந்து தீபாவும் தீபக்கும் முதலிய சரி சொல்லிட்டாங்க. அவங்க ஆக்சுவலா அவங்க கேஸ் ஆரம்பிக்கும் போதே அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு தீபக் அவர்களுடைய லாயர் தான் சுதர்சனம் சொல்லிட்டு, அவரே ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் சொல்றாரு, நாங்க இதெல்லாம் கொடுக்கறோம் தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல. நேத்து உயர் நீதிமன்றம் சொன்னோடனே நிச்சயமா நாங்க அதை ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ண நாங்க ரெடியா தான் இருக்கோம், எங்களுக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுல வந்து இவங்க மேல்முறையீடு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் இந்த இப்ப இருக்கிற வர்டிக்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப பர்ஃபெக்ட். தீபாக்கும் தீபக்கும் விடுகிடுன்னு அந்த சொத்து கணக்கெல்லாம் எடுத்து அதெல்லாம் சரி சட்ட சிக்கல்கள் எல்லாம் போக்கிட்டு அவங்க வந்து அந்த இதை ரெடி பண்ணிட்டு ட்ரஸ்ட ஃபார்ம் பண்ணிட்டு அதை வந்து அக்வயர் பண்ண அது ஒரு ப்ராசஸ் ஆனா அதை அக்வயர் பண்ணாங்க, மேல்முறையீடு போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு, ரொம்ப குறைவு.
இன்னும் இப்ப அதான் நான் சொல்றேன் இல்லையா, இப்ப யார் அப்படின்னா யாராவது உயில் பத்திரம் வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்க வந்து போகலாம். இப்ப உயில் பத்திரம் வெளியே வருமாங்கிறதுதான் என்னோட கேள்வி. இப்ப சசிகலா அவங்க ரிலீஸ் ஆறாங்க இல்லையா, இப்படி இவ்வளவு வருடங்களாக அவங்க இறந்து உயிர் இருக்கா இல்லையாங்கிறத சசிகலா தரப்பு சொல்லவே இல்லை. ஏன்னா கடைசி நிமிடம் வரைக்கும் செல்வி ஜெய ஜெயலலிதாவோட இருந்தவங்க சசிகலாவும் அவர் குடும்பத்தினரும் தானே, அவங்க இது வரைக்கும் உயிர் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி சொல்லவே இல்லை. ஆனா கொரோனா பிரச்சனை வரும்போது அவர்கள் வந்து உரிமையாளர் நாம் தான் சொல்லிட்டாங்க. கொடநாடு தவிர சில ஜெயா என்டர்பிரைசஸ் அந்த மாதிரி பல பிசினஸ் இதுக்கு வந்து நான் தான் வந்து சோல் ஓனர், அது பார்ட்னரா இருந்தாலே அந்த முன்னொரு பார்ட்னர் இறந்ததுனால நான் தான் சோல் ஓனர்னு சொல்லிட்டாங்க. ஆனா வேதா நிலையம் பற்றியோ மற்ற ப்ராப்பர்ட்டிஸை பற்றியோ அவங்க இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. அப்படின்னா ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் உயிர் எழுதாமல் இருந்திருக்கலாம், இல்ல அந்த சமயத்தில் வேறு சில காரணங்களுக்காக அவங்க சொல்லாம இருந்திருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியல. முக்கியமான ஒரு பயங்கர ட்விஸ்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த உயில் பத்திரத்தோட யாராவது வந்தாங்கன்னா இந்த கேஸோட திசையே மாறிடும். அந்த உயில் பத்திரம் வந்தாலும் திரும்பவும் தீபாவளி பக்கம் அப்ப அப்பீலுக்கு போவாங்க. ஆனா இப்ப தமிழக அரசாங்கம் வந்து என்ன செய்யலாம்னா, அவங்க அப்பீலுக்கு போறதுக்கு பதிலா சஜஷன் தானே கொடுத்திருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட். என்ன சொல்லிச்சு, ஒரு ஆர்டினன்ஸ் ஒரு சட்டம் போட்டு இதை நாங்க வந்து மெமோரியலா நினைவிடமா மாத்துறோம், மக்களுக்காக இது நினைவிடமா மாத்துறோங்கிறாங்க. எந்த ஒரு விஷயம் மக்களுக்காக செஞ்சாலும் அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. எதனால நீங்க இதை நினைவிடமா மாத்துறீங்க, இது நினைவிடமா மாத்தும் போது என்னெல்லாம் மக்களுக்காக நல்லது நடக்குது, இந்த மாதிரி பல இதை அவங்க ஃபாலோ பண்ணியாங்க. இப்ப இல்ல, இப்ப இந்த அரசாங்கம் இங்க உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஏன் மாத்துறீங்கன்னு கேட்டிருக்காங்க. விஷயம் செய்யலாம், இவங்க போயிட்டு நீங்களே ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிருங்க, ஃபார்ம் பண்ணிட்டு வேணா இந்த வேதா நிலையத்தை மெமோரியலா ஒரு பகுதியா மாத்தலாம், நீங்களே சொல்லிடுங்க, கன்சென்ட் லெட்டர் கொடுத்துருங்க, அதுக்கு ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கலாம். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதை இப்போ வந்து இருக்கிற நம்ம தேர்தல் சந்திக்க போறோம் இல்லையா, அந்த தேர்தலுக்கு முன்னாடி அதை நினைவிடமா மாத்தணும். ஏன்னா நாளை மக்கள் போகும்போது பேர் சொல்லிதானே ஓட்டு கேட்க போறாங்க. அப்ப வந்து இங்க பாருங்க, இதை நாங்க வந்து வேதா நிலையத்தை வந்து நாங்க நினைவிடமா மாத்திருக்கோம், நீங்க ஜெயலலிதாக்கு என்ன செஞ்சீங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா மக்களிடம் இருந்து. அதனால இந்த ஜெயலலிதாங்கிற அந்த இமேஜை வந்து இன்னும் ஸ்ட்ராங் படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல அஇஅதிமுக இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு சமயத்துல முதல்ல அவங்க வந்து அந்த சட்டத்தையே கொண்டு வராங்க. என்ன திடீர்னு ஒரு சட்டம் வருது இல்லையா, ஏன்னா நம்ம இன்னும் ஒரு வருடம் தான் இருக்க நம்மளோட தேர்தலுக்கு, அதுக்கு முன்னாடி அஇஅதிமுக தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. அதனால இப்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்னா அரசாங்கம் தீபா தீபக்கிடம் பேசலாம், அப்படி இல்லைன்னா திருப்பி அவங்க மனு போடுவாங்க. அவங்க திரும்பவும் வந்து உயர் நீதிமன்றத்திலயோ அல்லது உச்ச நீதிமன்றத்திலயோ இல்ல இதுக்கான உரிமை அவங்க கிட்ட இல்ல, ஏன்னா இதுக்கான உயில் கிடையாது, அஇஅதிமுக இத நிர்வகிக்கிற பொறுப்பை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மேடம், நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு இறுதியான தீர்ப்பு கிடையாது, இதுல உயில்னு ஒண்ணு எழுதி வச்சிருந்தால் மீண்டும் இது பிரச்சனை இன்னும் கொஞ்சம் நீண்டு கொண்டே போகும் அப்படின்னு சொல்றீங்க. சசிகலா வெளியே வந்த பிறகு ஏதேனும் உயில் எழுதி வச்சிருந்தால் வரக்கூட வாய்ப்பு இருக்கு வெளியே அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் இது இதற்கான இறுதி முடிவு இது கிடையாது, நேத்து வந்த தீர்ப்பு கிடையாதுன்ற மாதிரி உங்களுடைய வாதம் இருக்குது. அதே போல நீங்க சொல்லியிருக்கிற விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். இணைப்பில் வந்து நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க, நன்றி பிரியம்பதா மேடம். நன்றி.